கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பத்திரச புடே சயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அனைவருக்கும் தெரிந்த ஸ்லோகம் இது பகவான் கண்ணனை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஸ்லோகம் ஆலிலை தடிரில் சிறு குழந்தையாக பெருமாள் சயனித்துள்ளார் அவருடைய திருவடியும் ஒரு தாமரை சிறு கை ஒரு தாமரை திருவாய் ஒரு தாமரை தம்முடைய திருவடி கட்டை விரலை காலாலே பிடித்தடுத்து தன் வாயிலிட்டுக் கொண்டு பெருமான் அழகுர தரிசனம் கொடுக்கிறார் ஆளிலே தளிரிலே சயனித்த எம்பெருமானை சேவிக்க ஆருக்குத்தான் ஆவல் இருக்காது மார்க்கண்டேயர் அதைத்தான் விரும்பினார் மார்க்கண்டேயருடைய வேண்டுகோளை நினைவுபடுத்திக் கொள்வோம் பகவானே உன்னை காட்டிலும் உலகம் வேறுபட்டது அது தனித்தி இயங்குகிறதுன்னு சொல்லுகிறார்கள் அது இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு நீ ஒரு தரிசனம் கொடுக்க வேணும் என்று வேண்டினார் இப்ப பெருமான் உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே விழுங்கி அடக்கி வைத்து ஆளிலை தளிலே சயனித்துக் கொண்டிருக்கும் வடிவம் இதை மார்க்கண்டேயருக்கு காட்டுகிறார் உலகமத்தனையும் அவனுக்குள் அடக்கம் நாம் அனைவருமே அவனுக்குள் அடக்கம் அடங்களில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்களில் அகுதன்னு அடங்குக உள்ளே நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாஷரம் அனைத்தும் அவனுக்குள் அடக்கம் அவன் திருமேனியாகத்தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் இப்போ அவனை காட்டிலும் பிரிந்திருந்து நம்மால் வாழ இயலுமா அவனை ஆத்மாவாக கொள்ளாத ஒரு தத்துவந்தான் உண்டா கிடையாது அதற்கு தானிந்த தரிசனம் வெளியேயும் கண்டார் வயிற்றுக்குள்ளும் காணப்போகிறார் மார்க்கண்டேயர் பெரும் பிரளயக் கடலிலே அங்குமிங்கும் தத்தளித்தார் ஓரிடத்தில் ஆலமரத்தை மணல் திட்டில் கண்டார் அதன் ஓர் கிளையில் ஆலிலை தளிரில் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது ச கதாச்சித்து பிரமஸ்தஸ்மின்னு ககுதி ககுதித்விஜாக நியக்ரோத போதன் ததிர்ஷே பலபல்லவ சோபிதம் பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகத்தாலே கண்ணன் உறங்கியிருந்ததை சொல்லுகிறார் ஆச்சாரியர் ஈசான மூலையை நோக்கி வளர்ந்திருந்த கிளையில் ஒரு சிறு தளிரிலே ஆலிலை தளிரில் பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தான் அம்பரும்மம் பெருநிலனும் திசைகளெட்டும் அலகடலும் குலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலமேல் பள்ளி கூடினான் திருவடியே கூடகிற்பீர் திருமங்கியாழ்வாருடைய திரு நரையூர்ங்கிற திவதேசம் ஸ்ரீனிவாச பெருமான் நரையூர் நின்ன நம்பி வஞ்சுளவல்லி தாயார் அவளே நம்பிக்கை நாச்சியார் சிறந்த மாடக்கோவில் வாசலிருந்து புகும்போதே உயர்ந்து உயர்ந்து படிக்கட்டில் அடுத்தடுத்த தளத்துக்கு அழைத்துச் செல்லும் கோவில் பெருமானிடத்தில் பக்தி செலுத்துவோருக்கு இப்படித்தான் வாழ்க்கையும் அடுத்தடுத்து உயரும் உயர்ந்த கதியே கெட்டும் அவ்வெருமான பற்றி திருவங்கியாழ்வார் பாடுகிறார் அம்பரமும் பெருநிலனும் திசைகளெட்டும் அலை கடலும் குலவரையும் எல்லா மலைகள் அனைத்து கடல்கள் உலகமேழு இவை அத்தனையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொம்பரம கொம்பமரும் ஒரு சிறு ஆளில தளரிலே வடமரத்தின் இளமேல் பள்ளி கூடினான் அந்த இலைக்கு மேலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அடியார்ந்த வையமுண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் அடியோங்களே இதுவும் ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய பௌசலம் எந்த ஒரு பெருமான் சாயியாக சயனித்தானோ அவனுடைய அடியவனு கடியவனு 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 கடியவனுக்கு அடியவன் நான் என்று ஏழு முறை தெரிவித்தார் எ சப்த பர்பய்யபதானதுங்காம் ஆசிரிமா ஸ்ரீ வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியவனு கடியவனுக்கென்னு ஏழு தலைமுறைக்கு கீழே நாம் அடியவனார்க்கணம் கர்த்த விண்ணப்பித்தார் இப்படி எம்பெருமானை கண்டவர் பிராகுத்தரஸ்யாம் ஷாஹாயாம் தஸ்யாமி ததிருஷே தஸ்யாபி ததிருஷே சிஷும் சயானம் பர்ண புடகே கிரசந்தம் பிரபயாத்தமாக இருட்டத்தனையும் போக்கிக் கொண்டு தன் திருமேனி ஒளியாலே அங்கிருந்த இடத்தையெல்லாம் கொண்டு பெருமான் கிடந்தான் மகா மரகதியாமம் ஸ்ரீமத் வதன பங்கஜம் கம்பூக்ரீவம் மகோரஸ்கம் சுனாசம் சுந்தரப் ப்ருவம் அழகான திருப்புருவம் உயர்ந்திருந்த திருமூக்கு நீண்டிருக்கக்கூடிய திருத்தோள்கள் அழகான சங்கத்த போன்ற கழுத்து அழகிய ஒரு பவளத்தை செதுக்கி வைத்தா போன்றே உதடுகளோடே கூடின திருவாய் மரகத பச்சை போலே திருமேனி இப்படியாய் பத்மகர்பாருணாபாங்கம் ஹசத் ஹாச அவலோகனம் அழகிய புனிசிரிப்பு மாறாத திருக்கண்களோடே வாயும் சிரிக்கிறது கண்களும் மந்தஹாசம் பூக்கின்றன சார் வங்குழிப்பாம் பாணிப்பியாம் உன்னிய சரணாம்புஜம் முகே நிதாய விப்ரேந்திர தயந்தம் வீக்ஷ விஸ்மிதः பார்த்த மார்க்கண்டேயருக்கு ஆச்சரியம் இது என்ன தன்னுடைய ஒரு திருக்கையால் கால் கட்டவரல எடுத்து உள்ள சேர்த்துட்டு இருக்காரே எதற்காக வேடிக்கையா ஒரு சுவாமி சொன்னார் திருவிக்ரமாவதாரத்தின் போது எல்லாம் பெருமாள் தாவி அளந்தார் அளந்த போது இத்தத்தனை இத்தனை அளவுன்னு உலகத்தை தெரிஞ்சு நூட்டார் இப்ப பிரளயாபத்து வந்தவாரே உலகத்தனையும் தன் வயிற்றுக்குள்ளே உண்டு விட்டார் ஒழிச்சு வச்சிருக்கார் அன்னைக்கு நாம் அளந்தோமே அந்த அளவு சரியா மொத்த உலகமும் நம்ம வயத்துக்குள்ள வந்து பார்க்கணும்னு பெருமானு காசே களத்து மேட்டிலே எந்த படியை வச்சுன்னு அழக்கிறோமோ அதே படியை வச்சுன்னு தான் வீட்டுக்கு வந்த அப்புறம் குதிர்ல நெல்ல போட சேவை அளக்கணும் அங்க வச்சுன்னு அளந்துருந்தது இத்தனை குதிரு இத்தனை நெல் அளந்துருந்தா திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே பாரம் பாரமா நெல்லை இறக்கி விட்டு குதிரில் கொட்டி அப்படித்தான் அளக்கணுமா அப்ப அந்த படி எங்க வச்சு அளந்தமோ உள்ள வந்த ஒண்ணுமா அதே படியை வச்சு அளக்கணுமா அதே போல பெருமானும் உலகத்தை திருவிக்கிரமனாக அளந்த போது எந்த திருவடியால் அளந்தானோ அந்த திருவடியை இப்போது வாய்க்குள் சேர்த்து கொண்டு உள்ள எல்லாம் சரியா வந்து சேர்ந்து பெருமாள் பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்கு இன்னொரு இந்த திருவடியைத்தான் நம்முடைய பக்தர்கள் எல்லாம் நெற்றியில் திருமண் காப்பாக இட்டு கொண்டு என்ன இனிமை என்னை இனிமேன்னு சொல்றார்கள் நம்ம திருவடிக்கு நிஜமா அத்தனை இனிமை இருக்கிறதா பார்ப்போம் என்று நினைத்து இனிமையாருக்கான ஒரு கல்கண்டே டெஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் கல்கண்டு இனிக்கும்னு நான் எத்தனை நாடி பேசினாலும் உங்களுக்கு புரிய போகிறது இல்லை ஒரு துண்டு கல்கண்டு எடுத்து வாயில் கொண்டா தானே புரியும் பெருமானுடைய திருவடி தாமரைகள் இனிப்பானவை பரமபோக்கியமாக இருக்கும் அதுவே தஞ்சம் எப்படி தெரிஞ்சுக்கிறது பெருமாளுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நாம தெரிஞ்சுனுட்டோம் அவருக்கு அது அப்படியான்னு தெரிஞ்சுக்க ஆசை அதனால் என்ன பண்ணார் ஒரு துண்டு கல்கண்டை வாயில் போட்டுக்கிறா போலே தன் திருவடி கட்டவரல் எடுத்து தானே வாயில் இட்டு கொண்டு சயனித்து கொண்டிருந்தான் போலும் தாவச்சி சோர்வை ஸ்வசிதேன பார்க்கவகா சொந்த சரீரம் மசகோ யதாவிஷத்து குழந்தைய கிட்டக்க போய் என்ன அழகு என்ன ஆச்சரியமா சேச்சிருந்தார் குழந்தை திடீர்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டது மூச்சை உள்ள இழுக்கிறது மூச்சை வெளியில விடுறது உஸ்வாசம் நிஸ்வாசம் மூச்சை உள்ள இழுத்த வேகத்தில் மார்க்கண்டேயர் ஒரு கொசு உள்ளே புகுமா போலே குழந்தையினுடைய மூக்கின் வழியே உள்ள போயிட்டார் போனா பெருத்த உதரம் வயிற்றுக்குள் சென்றார் அங்க பார்க்காத தத்துவமில்லை கம் ரோதசி பகனா அத்ரி சகரான் துவீபான் சவருஷான் ககுபகா சுராசுரான் தெய்வங்கள் அரசர்கள் ஆண்டிகள் அசுரர்கள் அரக்கர்கள் தீபங்கள் மழை ககுத்துக்கள் பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் வனானி தேசான் சரிதகா புறாகரான் கேட்டான் விரான் என்னென்ன உண்டோ அனைத்தையும் வயிற்றுக்குள் கண்டார் இப்படி என்ன உலகமே இந்த வயிற்றுக்குள் இருக்கிறதே மஞ்சார வரையேழும் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடக்கி கிடந்தான் திருக்கோவலூர் எம்பெருமானைப் பத்தி அழ்வாருடைய ஆச்சரியமான போஷரம் திருக்கோவலூர் எடைகழி ஆயன் மாயன் திருவிக்கிரம பெருமாள் அந்த பெருமாள் தான் உலகத்தை தாவி அளந்திருக்கார் இப்ப அவரை பத்தி இந்த பாட்டு சரியா பொருந்து மொழியும் திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்தார் அதே திருக்கோவலூர் எம்பெருமான் இதோ ஆளிலத்தழில் படுத்துக்கொண்டு அன்று அளந்ததையும் தன் வயிற்றுக்குள் வந்துவிட்டதா என்று கணக்கு பார்க்கிறானாம் அப்போது எத்கிஞ்சி அன்னது விவகார காரணம் ததர்ஷபிஸ்வம் சதிவாவ பாசிதம் ஹிமாலயம் புஷ்பவகான் சதாம் நதீன் நிஜாசிரமம் தத்திர ரிஷின் அபஷத்து இப்படி எததோ ஆகாசம் பூமி நெருப்பு தண்ணீர் காற்று ஹிமாச்சலம் மேரு இது இத்தனையும் பார்த்துனதுதாச்சரியம் அல்ல ஷடக்கென்னு தன்னுடைய ஹிமாலயத்தை கண்டார் அதில் வடக்கு பக்கத்தில் புஷ்பபத்ரா நதியை கண்டார் அதிலே சித்திர சிலையை கண்டார் தன் ஆசிரமத்தை கண்டார் தன்னையே கண்டார் பயத்துக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்கச்சே மார்க்கண்டேயர் இருப்ப பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ அதையும் அதற்குள் காண்கிறார் நீங்க கோவில்ல கண்ணாடி அறையில பெருமாளை சேவிச்சிருக்கலாம் பெருமாள் கண்ணாடி அறையில இருப்பார் சுத்தி கண்ணாடி இருக்கும் அவரை சேவிச்சு நம்ம அப்படி திரும்பி பார்த்தோம்னு வச்சுங்க அதுக்குள்ள 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 நாமே தெரியும் பெருமாளை நாம சேவிச்சுன்னு இருக்கா மாதிரியே ஒரு கண்ணாடியிலையும் பிரதிபிம்பம் தெரியும் இவருடைய நிலைமை உள்ள வந்து தேடினா எத்தையோ சேவித்ததல்ல தன்னையும் பார்த்து கொண்டார் தன் ஆசிரமத்தையும் கண்டார் ஆச்சரிய பட்டுண்டே இருக்கார் அதற்குள் சடக்குன்னு குழந்த மூச்ச வெளியில விட்டது விஸ்வம் விப்சன் சச்சிதா சிசோர்வை பகிர்நிரஸ்தல்லாத்தவ் தஸ்பின் பிருத்திவ்யா ககுதி பிரபூடம் படஞ்ச தத் பர்ணப்புட்டே சயானம் சட்டன்னு மூச்சு வெளியில விட்டது கோஷு வெளியில வரா போற வெளியில வந்தார் வெளியில வந்து பார்த்தா தான் ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துல தான் நின்னுட்டு இருக்கிறது தெரியறது சடக் என்ன பழைய இடத்துல தேடி இருந்தாரு இவர் தேடி தேடி போறச்சே ஒரு மணற்கொன்றில் ஆலமரமும் ஆலமரத்தில் ஆளிலத்தழரும் ஒரு குழந்தையும் சேனிச்சு இருக்கிறத பார்த்தாரோ இல்லையோ அந்த காட்சியை வெளியிலும் கண்டார் உள்ள போனாலும் கண்டார் வெளியில வந்தாலும் கண்டார் வெளியில போனா தான் நின்னு பார்த்துட்டு இருக்கிறது தெரியறது உள்ள போனா அனைத்துமே தெரிகிறது என்ன இது ரொம்ப வியப்பாக இருக்கிறதே உள்ளேங்கிறது உண்மையா வெளியே உண்மையா உலகம் தனித்தா அவனே உலகமா அவனுக்குள் உலகமா அவனே உலகமா எதுன்னே சொல்றதுக்கு முடியலையே பகவானுடைய திருமேனியே தான் உலகம் அவனிடத்தில் தான் பிரபஞ்சம் அடங்கி இருக்கும் அவனிடத்திலிருந்து தான் புறப்படும் அவனிடத்தில் போய்த்தான் லயிக்கும் ஆனா இந்த இடத்துல சந்தேகம் நிச்சயமா இது வரைக்கும் ஒத்துருமே பதில் சொல்லவில்லை ஆழ்வாரும் கேள்வி கேட்டு விட்டுட்டார் பாலம் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளில் இன்மேல் அன்னு நீ வளர்ந்தது மெய் என்பர் ஆள் அன்று வேல நீர் உலதோ விண்ணதோ மண்ணதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு பெருமாளே எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி உலகத்தையெல்லாம் உன் வயிற்றுக்குள் வைத்து விட்டாய் அனைத்தையும் விழுங்கினாய் இப்ப சந்தேகம் என்ன தெரியுமோ மொத்தத்தை நீ விழுங்கியாய் விட்டதே நீ எந்த ஆல மரத்துல படுத்துருக்கியோ எந்த ஆலிலையில் படுத்திருக்கிறாயோ அந்த ஆளிலையை சேர்த்து விழுங்கினாயா அல்லது ஆளிலைய மட்டும் ஊட்டுட்டு முழுங்கினியா பெருமாள் பதிலே சொல்ல மாட்டார் அவரோ சின்ன குழந்தை வாய் திறந்து பேசுவார இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போல ஆனாலும் அவருடைய சிரிப்பிலே பதில் வாங்கிக்கணும் என்ன குழப்பம்னால் ஆலமரத்திலையும் சேர்த்து சாப்பிட்டு அப்போ அப்ப வெளியில இருக்கிற ஆலமரத்திலை எதுன்னு தெரியல ஆலமரத்திலையை விட்டுட்டு சாப்பிட்டுட்டார்னா அப்ப உலகத்தத்தனையும் சாப்பிட்டார்னு சொன்னது எப்படின்னு தெரியல உலகம் ஆலலை விட ரொம்ப பெருசு ஆனா உலகத்தையெல்லாம் அடக்கின்னு இருக்கு அதை விட வயிறு பெரியது அதை விட பெருமாள் பெரியவர் அதை விட ஆளில பெருசா இருக்க வேண்டாமோ ஆனா அது இவ்வளவு இந்த சின்ன எங்கு முளைத்தது உன் இருக்கே ஆலமரம் முளைத்ததா தண்ணீரில் முளைத்ததா ஆகாயத்தில் முளைத்ததா எனக்கு ஒண்ணுமே புரியலையே எது எதுன்னு தெரியவில்லை என் ஆழ்வார் முதல் திருவந்தாதி பொய்கி ஆழ்வாருடைய போஷனம் அன்று அவர் கேள்வி எழுப்பினார் ஆழ்வார்களுக்குள்ள முதல் ஆழ்வார் அவர் எழுப்பிய கேள்வி கடைசி ஆழ்வார் வரைக்கும் ரீங்கரித்ததே தவிர இதுவரைக்கும் பதில் இல்லை கட்டனா சாமர்த்தியம் சேராததை சேர்க்க கூடிய திறமையே பெருமானது வடஞ்ச தத் சயானம் தோகஞ்ச தத் பரண புட்டேனம் நிரீக்ஷிதோபாங்க நிரீக்ஷனேனா இப்ப வெளியில வந்த உடனே குழந்தைய பார்த்தாரோ இல்லையோ அந்த குழந்தை சிரிச்சுந்து ஒண்ணுமே தெரியாதா போலே அப்பாவி பார்வையை பார்த்துண்டு என்ன மார்க்கண்டேயா ஏதோ தரிசனம் வேணும்னு கேட்டாயே கண்டுகொண்டாயா போருமா இன்னொரு தரம் மூச்சை உள்ள இவர் பார்த்தார் எத்தனை தரம் மூச்சை எழுத்துனா உள்ள போய் எத்தனை தரம் மூச்சை விட்டுனா வெளியில வந்தாலும் உண்மை எனக்கு புரிய போவதில்லை அந்த பிரம்மன்னு சலிலம் லோக லோகசம்ப்ளவகா திரோதாயி கஷனாதஸ்யாஸ்ரமே பூர்வபத்து சட்டென்று அனைத்தும் மறைந்து போயிற்று பிரளயம் ஏதும் இல்லை அனைத்தும் மறுபடியும் தன்னிலைக்கு வந்தது தன்னை பார்த்தார் தன் ஆசிரமத்தை பார்த்தார் என்ன நடந்ததுன்னே புரியல கேட்ட தரிசனத்தை பெற்றார் ஆகையால் இந்த தரிசனம் ஏதோ சதுர்யுகத்தின் முடிவிலோ பிரம்மாவனுடைய பகல் பொழுதின் முடிவிலோ ஒரு பிரளயம் வந்து காட்டப்பட்ட தரிசனம் அல்ல மார்க்கண்டையருடைய வேண்டுகோளுக்கு கிணக்க அனைத்தும் எனக்குள் நான் தான் அனைத்தையும் படக்கிறேன் உண்ணுகிறேன் உமிழ்கிறேன் ஆபத்து வந்த போது காக்கிறேன் இந்த உண்மையை வெளிப்படுத்தவே பெருமான் அவருக்குன்னு கொடுத்த காட்சியை தவிர இதேதும் பிரளயம் வந்துவிடவில்லை என்ன சூத்த பௌராணிகர் தன்னுடைய சிஷர் கிரளத்திலே சொன்னார்கிறதோடே ஒன்பதாவது ஸ்கந்தம் பன்னெண்டாவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயம் முற்று பெறுகிறது இனி மார்க்கண்டேயருக்கு பரமசிவன் கொடுத்த வரம் கேட்போம்